ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேஸ் லைட் சேனல்னா உங்கள் சுபிக்ஷா. இன்றைக்கு நம்மளை மாதிரி குட்டீஸ் எல்லாத்துக்கும் பிடிச்ச சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டு மெத்தட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி பண்ணுறது, இன்னொன்று வந்து நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணி பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி பால் பேக்கெட் ஒரு 3 பேக்கெட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஐசிங் சுகர் ஒரு 10 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வனஸ்பதி ஆல்டா வந்து ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க, 8 ரூபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட சிலிக்கான் மோல்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. நான் இந்த மோல்டு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு குட்டி முட்டையோட மோல்டு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பால் பவுடர் நான் இதில் தான் கொட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. அது கொதிச்சோடனே இந்த மாதிரி அதுக்கு ஆப்டான ஒரு பவுல் எடுத்து அது மேலே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கொதிச்சுட்ருக்கு. இது கொதிச்சோடனே நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ கொதிச்சிருச்சு. இது மேலே நம்ம வந்து இந்த கிளாஸ் பவுலை வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றலாம். நல்லா மெல்ட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம இப்போ 4 ஸ்பூன் ஐசிங் சுகர் போடலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நம்ம இந்த கொக்கோ பவுடர் போட்டுடலாம் 2 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ட்ராப் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு 4 ஸ்பூன் டால்டா போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் ஐசிங் சுகர் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 4 ஸ்பூன் நம்ம பால் பவுடர் போடலாம். இல்லை, 4 ஸ்பூன் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த பதத்துக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மிக்சியில் அரைச்ச சாக்லேட் இந்த மாதிரி க்ரீமியாக வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம அதை மோல்டில் ஊற்றலாம். ஒரு சைடு வந்து ஒயிட் சாக்லேட் ஊற்றலாம், ஒரு சைடு வந்து டார்க் சாக்லேட் ஊற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஒயிட் சாக்லேட்டும் டார்க் சாக்லேட்டும் இந்த குட்டி மோலில் போட்டு இப்போ வந்து நம்ம பார் சாக்லேட் பண்ணலாம். டபுள் லேயர் பார் சாக்லேட். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் டார்க் சாக்லேட் போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே நம்ம ஒயிட் சாக்லேட் போட்டுக்கலாம். போட்டு 2 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டார்க் சாக்லேட் மேலே ஒயிட் சாக்லேட் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இதை 2 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளில எடுத்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த சைடு வந்து சாக்லேட், இந்த சைடு வந்து வெனிலா. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் ஃபார் ஆர் சேனல் கிரேசி லைஃப் சேனல். அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு பார்க்க வரைக்கும் பாய்.